வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து சிலபஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. நான் கொடுத்துக்கிட்டே ரொம்ப ரொம்ப கம்மியான சிலபஸ்ஸு, இதில் 100 கொஸ்டின் சத்தியமாக எடுக்கவே முடியல. என்னங்க இப்படி பண்ணால் எப்படிங்க 100 கொஸ்டின் எடுக்கவே முடியல? ரொம்ப சிரமமாக இருக்குது. நீங்கள் யோசித்து பாருங்களேன், 10th சயின்ஸில் 2 பாடம், ஜியாகிரஃபியில் 1 பாடம், சோசியலில் 6th ஒரு டேர்மு, ஓகேங்களா? அப்புறம் நடத்துகிற வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ். யோசித்து பாருங்கள் எப்படி 100 கொஸ்டின் இதை எடுக்கிறதே வந்து ரொம்ப 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 சிரமம். ஸோ அப்படி நம்ம 100 கொஸ்டின் எடுத்தால் ஒர்த்தபுளான கொஸ்டின்ஸ் வந்து இருந்தால் இருக்காது. நம்ம ரொம்ப சிப்பான கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கிற போல் இருக்கும். ஏன் நீங்கள் வந்து என்னென்னா இதுக்கே சிலபஸ் நீங்கள் ரிவ்யூவாக கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் என்ன 10th 1st பாடம் செகண்ட் பாடம் மட்டும் வச்சிங்கன்னா அப்போ 20 கொஸ்டின் தான் டெஸ்ட் வைக்க முடியும். நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு லெசன்லேருந்து 10 கொஸ்டின் எடுக்கிறதே பெரிய விஷயம். 10 கொஸ்டின் எடுக்கிறது சரி, நீங்கள் பாருங்கள், 10th சயின்ஸ்லேருந்து 10 கொஸ்டின் எடுத்துடலாங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10 கொஸ்டின் எடுத்துலாமா? 20 ஆச்சா? ஜியாகிரஃபிலேருந்து 10 கொஸ்டின் எடுக்கலாம், 30 ஆச்சா? 6th 10 கொஸ்டின் எடுக்கலாம், 40 ஆச்சா? நான் நடத்துகிற வீடியோ ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து 10 எடுக்கலாம், 50. எப்படி பார்த்தாலும் 50 கொஸ்டின்ஸ் தாங்க எடுக்க முடியும். இதுக்கே நீங்கள் 100 கொஸ்டின்ஸ் கேட்டதால நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இதில் நீங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் குறைச்சி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல நான் என்ன சொல்கிறதுன்னு, சரிங்களா? ஸோ இதுக்கே நான் வந்து உங்ககிட்ட கேட்கலாமான்னு இருந்தேன். ஸோ 50 கொஸ்டினாக வந்து வச்சுக்கலாமா? ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து இல்லை க்ரியேட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக. ஸோ அப்படி சப்போஸ் என்ன ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து கரண்ட்டாக இது சாரி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் போயிட்டு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, டைப்பிங் போயிடுச்சு, அதனால் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? சரி, சிலபஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்கனா அந்த வார்த்தையை சொல்லலாம், நான் வந்து திடீர்னு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சொல்லலாம். ஸோ புதுசாக அதுமாதிரி ஜாயின் பண்ணுறவங்க முதல்ல எல்லா வீடியோஸையும் வந்து பாருங்கள். நேற்று 2-3 பேர் கால் பண்ணிங்க, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு சிலபஸ் இப்போ ரொம்ப பேர்டனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒன்றும் பேர்டனாக இல்லை, நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும், சரிங்களா? சரி, நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். பிப்ரவரி 23 தினமணி தந்தோட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி வாங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள், தினமணி மற்றும் த இந்து இது ரெண்டுத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாகர் திட்டம். அது என்ன சாகர் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டலத்தில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டம், சரிங்களா? ஸோ மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாடுகளாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்து பாதுகாப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில வளர்ச்சி திட்டங்கள் ஏற்படுத்துகிற திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாகர் திட்டம். இது வந்து மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற திட்டம். இத்திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மோரிஸ் நாட்டுக்கு, ஸோ இதான் முக்கியமான பாயிண்ட்டு, மோரிஸ் நாட்டுக்கு 724.34 கோடி கடனுதவி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க, இராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்யப்பட உள்ளன. ஸோ இதுக்கு இராணுவ தளவாடங்கள் வந்து அவங்ககிட்ட என்ன பண்ண போகிறாங்க, கொள்முதல் செய்ய போகிறாங்க, சரிங்களா? அது கூட முக்கியமான விஷயம், இந்நாட்டில் வந்து இருக்கிற 70% பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர்கள். ஸோ அதனால் தான் அந்த நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க, கடனுதவி கொடுத்து வந்து இராணுவ தளவாடங்களை வாங்க பார்க்குறாங்க, ஓகேங்களா? அப்போ சாகர் திட்டம் அப்படின்றது எதுக்குன்றத பார்த்துங்க. ஸோ அதுதான் முக்கிய முக்கியம், எதுக்குன்னா மண்டலத்தின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான திட்டம், ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம், மாண்டினி குரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து குத்துச்சண்டை போட்டி நடக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். மாண்டினி குரோவில் நடைபெற்ற இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியா முதலிடம். ஸோ மகளிர் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்தியா எத்தனை ஃபஸ்ட் பிளேஸில் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் தான். ஸோ அது என்ன நடத்த பார்த்துக்கலாம், ஓகேங்களா? எந்தெந்த நாடு எந்தெந்த இடத்துன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியா பாருங்கள், 5 தங்கம் 12 பதக்கங்களோட முதலிடத்தில் இருக்குது. இது மகளிர் போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை வரிசையில் இந்தியா முதலிடம், உஸ்பெகிஸ்தான் 2வது இடம், செக் குடியரசு 3வது இடம், ஓகேங்களா? இந்தியா ஃபஸ்ட்டு, உஸ்பெகிஸ்தான் செகண்டு, செக் குடியரசு வந்து 3வது இடத்து, ஓகேங்களா? சரியா, அடுத்து பாருங்கள். ஸோ இந்த ஆர்டர் ஒன்றை கூட ஞாபகம் வச்சுங்க, இந்தியா கிட்ட வந்து எல்லாருமே என்ன பண்ணணும், உசுன்னு அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா என்ன பண்ணும், இந்தியா எல்லாருக்கும் செக் வச்சிரும் அப்படின்னு ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம மொத்தம் வாங்கின பதக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பதக்கம், தங்கப்பதக்கம் மட்டும் எடுத்திங்கன்னா 5 தங்கப்பதக்கம், ஓகேங்களா? அந்த 5 தங்கப்பதக்கம் வாங்கணும் யார் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஆல்ரெடி தனித்தனி கரண்ட் ஆஃபீஸில் பார்த்துருக்கோம், இப்போ நம்ம தொகுத்துங்க மறுபடியும் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், 60 கிலோ பிரிவில் வின்கோ அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த வின்கோ, கிறிஸ்டினோ கிரிப்பர் இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கடானா மால்டோ, அதாவது இந்த பக்கம் பாருங்கள் யார் ஜெயிச்சாங்கன்னு நான் இந்திய நாட்டை சேர்ந்தவங்க கொடுத்துருக்கேன், இந்த பக்கம் வந்து தோத்தவங்க அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கனு கொடுத்துருக்கேன். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அடங்கிட்டு இருக்கும். ஸோ 60 கிலோ எடைப்பிரிவு இது ஒரு கொஸ்டின், யாருன்றது வின்கோன்றது ஒரு கொஸ்டின், தோத்தவங்க யார் அவங்க எந்த நாடு, இதில் 4 கொஸ்டின் இருக்கு பாருங்கள்.
அப்போ கிறிஸ்டினோ கிரிப்பர் அப்படின்றவங்க தான் வந்து தோற்றுருக்காங்க. அவங்க வந்து மால்டோவை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ஒன்று பாருங்கள், சனமாசா ஜானு. இவங்க எத்தனை கிலோ பிரிவுனா 75 கிலோ எடை பிரிவில். ராஜ் சாகிபா, இவங்க எதனா இந்தியாவை சேர்ந்தவங்க. ஏன்னா அங்கேயே பார்த்தோம் இந்த பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு போன ரெண்டு பேருமே வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. அதில் வந்து இந்த அம்மா தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. யார்? சனமாசா ஜானு, 75 கிலோ பிரிவில். அடுத்து பாருங்கள் ஹல்பியா பதன். இவங்க முதலே நம்ம பார்த்தோம் 81 கிலோ எடை பிரிவில். டேரியோ கொசாரா, இவங்க மால்டோவை சேர்ந்தவங்க. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹல்பியா பதன் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பேபி ரோஹி சானு, சனா சானு, இவங்க வந்து 51 கிலோ பிரிவில். சபினா போபோ குலோவா அப்படின்றவங்க, இவங்க வந்து உஸ்பெகிஸ்தானை சேர்ந்தவங்க. இவங்களை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. யார்? பேபி ரோபி சானா சானு. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அருந்ததி சௌத்ரி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ? 69 கிலோ எடை பிரிவில். எத்தனை கிலோ? 69 கிலோ எடை பிரிவில். யாரை வின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், மரியானா ஸ்டாய்கோ. மரியானா ஸ்டாய்கோ வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. அப்போ பாருங்கள் யார் யார் வின் பண்ணியிருக்காங்க, அவங்க எத்தனை கிலோ எடை பிரிவு, அவங்க யார்கிட்ட ஜெயிச்சிருக்காங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. சரி அடுத்து பார்க்கலாம். போட்டியின் சிறந்த பெண் வீராங்கனை விருது வின்காவுக்கு வழங்கப்பட்டது. ஸோ முதல்ல பார்த்தோம்ல வின்கா எங்கே இருக்காங்க, அதை பார்த்தோம்ல வின்கா, இவங்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, 60 கிலோ எடை பிரிவில் ஜெயிச்சு அந்த வின்காவுக்கு தான் போட்டியோட சிறந்த பெண் வீராங்கனை விருது கொடுத்துருக்காங்க. எதுனா இவங்க வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க விளையாடுறப்போ, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வின்காவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆடவர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 2வது இடம். பாருங்கள் மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் தான் இந்தியா முதல் இடம். ஆடவர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடம். அது முதல் இடம் வந்து உஸ்பெகிஸ்தான், 2வது வந்து இந்தியா, 3வது வந்து உக்ரைன். ஓகேங்களா. சார் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இது பாருங்கள் ஓடிடி. இது என்னத்துக்குன்னா, இப்போ இந்த ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து பயங்கர வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா தேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணதால் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் தான் வந்து நிறைய வெப்சீரிஸும் சரி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசான் ஃப்ரைமாக இருக்கட்டும், ஹாட் ஸ்டாராக இருக்கட்டும், இது மூலமாக தான் வந்து நிறைய வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த ஓடிடி வந்து பேசு பொருளாக இருக்குது. அதனால் ஓடிடி அப்படின்னா என்னன்றது முதல்ல விரிவாக்கம் தெரிஞ்சுக்கலாம். ஓவர் த டாப். ஓகேங்களா. என்னது ஓவர் த டாப் அப்படின்றது தான் அதோடய விரிவாக்கம். ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுங்க. இது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓவர் த டாப். ஏன்னா இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மத்திய அரசு வந்து இவங்களுக்கு வந்து சில நடைமுறைகள் இதுகளை வந்து கோட்பாடுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து எப்படிப்பட்ட மூவிகள் படங்களை வந்து அதிகமாக ஆபாசம் இருக்கிற படங்களையும் அதிகமாக வந்து ஆக்ஷன் துப்பாக்கி சூடு அதுமாதிரி இருக்கிற படங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் மத்திய அரசு வந்து இவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்காக சில இதுகளை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறதுனால நான் அதனோட விரிவாக்கத்தை சொன்னேன். அடுத்து பாருங்கள் பிரிக்ஸ் மாநாடு 2021. பிரிக்ஸ் மாநாடு 2021. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 2021 ஆம் ஆண்டுக்கான தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கிறது. ஸோ பாருங்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்போட 2021 தலைமை பொறுப்பை யார் ஏற்கிறாங்கன்னா இந்தியா தான் வந்து ஏற்குது. இந்த ஆண்டின் உச்சி மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா நம்ம இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஸோ இது ரெண்டு பாயிண்ட்டும் முக்கியமான பாயிண்ட். இந்தியா ஏற்குது, உச்சி மாநாடு எங்கே நடக்கிறான்னா இந்தியாவில் தான் வந்து நடக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்தியாவின் பிரிக்ஸ் செயலகம் தில்லியில் உள்ள சுஷ்மா சுவராஜ் பவனில் உள்ளது. ஸோ நம் நாட்டோட அந்த பிரிக்ஸ் அமைப்போட செயலகம் எங்கே இருக்குதுன்னா தில்லியில் இருக்கிற சுஷ்மா சுவராஜ் பவன். ஸோ தில்லியில் இருக்கிற சுஷ்மா சுவராஜ் பவனில் தான் வந்து செயல்படுது. ஓகேங்களா. சரி நம்ம எப்பவுமே பார்ப்போம் இல்லையா. அப்போ பிரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 5 நாடுகள் சேர்ந்து உருவான அந்த அமைப்பு தான் வந்து பிரிக்ஸ். அதனோட ஃபஸ்ட் லெட்டர் தான் அங்கே எடுத்து பிரிக்ஸாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. பாருங்கள் BRICS, இதுதான் வந்து பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 5 நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு தான் வந்து பிரிக்ஸ் மாநாடு. இதில் வந்து சைனா தான் கொஞ்சம் நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அவங்கள வந்து சொன்னதால் நம்ம வந்து இப்போ தலைமை தாங்குகிறோம். நம்ம உச்சி மாநாடும் வந்து இங்கே நடக்க போகுது. ஸோ இதனோட ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா 2009 ஆரம்பிச்சிருக்காங்க. இதனோட உறுப்பு நாடுகள் வந்து எத்தனை நாடுகள் பார்த்தீங்கன்னா 5 உறுப்பு நாடுகள். மேலே பார்த்தாலே அந்த 5 உறுப்பு நாடுகள் தான் வந்து இதில் உறுப்பு நாடுகளாக வந்து இருக்காங்க. அடுத்து பாருங்கள் உத்தரப்பிரதேச தற்சார்பு பாரதம் என்னும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பு பாரதம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா வந்து அவங்க வந்து தனியாக வந்து எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்றதுனால தற்சார்பு பாரதம் அப்படின்ற திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அதோட இது ரொம்ப முக்கியம். சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில். ஓகேங்களா. அப்போ கீழடின்றது எந்த மாவட்டம் இருக்கா, சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2600 ஆண்டுகளுக்கு முன் சிறந்து விளங்கிய வைகைக்கரை நாகரிகம். நான் ஆன்லைன் பண்ணிக்கிற பாருங்கள், இதெல்லாம் குஸ்டின் வரதுக்கான இடம். ஸோ கீழடி எந்த மாவட்டம், அங்கே பகவாரிச்சு பண்ணுறாங்க இல்லையா, அது எந்த கரை நாகரிகம் அங்கே வெளிப்படுத்துகிறான்னா வைகைக்கரை நாகரிகம். ஓகேங்களா. ஸோ நாங்கள் வச்சுங்க வைகைக்கரை நாகரிகம் எந்த ஆண்டுகளுக்கு முற்பட்டதான், 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வைகைக்கரை நாகரிகம் வந்து அங்கே இப்போ வெளிப்பட்டுருக்கு. ஸோ அங்கே என்னென்ன பொருட்கள் கிடைக்குது பாருங்கள், கல்மணிகள் கிடச்சிருக்கு, சுடுமண் உரை கேணிகள் கிடச்சிருக்கு, செங்கல் வீடுகள், இதெல்லாம் வந்து இப்போ அங்கே கீழடியில் அகழ்வாராய்ச்சியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களாக வந்து இருக்குது. சரிங்களா. அடுத்து ஜார்க்கண்டில் உள்ள ராஞ்சி நகரில் பெண்களுக்கான தேசிய நடைபந்தயம். ஸோ பாருங்கள் தேசிய நடைபந்தயம் எங்கே நடைபெறுச்சுன்னா ஜார்க்கண்டில் இருக்கிற ராஞ்சி, ராஞ்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஞ்சி நகரில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நடைபந்தயம் வந்து நடைபெற்றுச்சு. ஓகேங்களா.
ஸோ அதில் 20 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி 2 28 நிமிடங்களில் கடந்து சாதனை புரிந்து வர்றாருனா பிரியங்கா கோஸ்வாமி. ஸோ நேம் ஞாபகம் வச்சுங்க, மொத்த கிலோமீட்டர் வந்து 20 கிலோமீட்டர், அது வந்து 1 மணி நேரம் 28 நிமிடங்களை கடந்து யாரா சாதனை புரிஞ்சாங்கன்னா பிரியங்கா கோஸ்வாமி. ஸோ ஞாபகம் வச்சுங்க, பிரியங்கா கோஸ்வாமி இவங்க வந்து வேகமாக நடந்து சாதனை புரிஞ்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நடந்து போகிறதுனா சாதாரண விஷயம் இல்லைங்க. நடந்து போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நம்மளோட முட்டி அந்த பகுதியில் மடக்கும் இல்லையா அந்தமாரி மடக்கவே கூடாது, ஒரு பாதம் வந்து கீழே எப்பவுமே படணும் தரையில், அப்படி தான் நடக்கணும், அதுமாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த அதன் அடிப்படையில் பயிற்சி எடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒலிம்பிக் வீராங்கனை. ஸோ அது ஞாபகம் வச்சுங்க, நான் எழுதலை ஆனால் குவஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து ஆல்ரெடி வந்து சாரி ஒலிம்பிக்னு சொல்லிட்டு ஜிம்னாஸ்டிக், இவங்க வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை இருந்ததால் இவங்களுக்கு நடைப்பயணம் வந்து ஈஸியாக இருந்தது. அடுத்து இவங்க வந்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் வந்து வின் பண்ணதால் டோக்கியோவில் நடக்க போகிற அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பாக இவங்க தகுதி பெற்றிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நேம் ஞாபகம் வச்சுங்க, பிரியங்கா கோஸ்வாமி. அடுத்து, தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா திறக்கப்பட்டுள்ள இடம் சேலம் மாவட்டம் தலைவாசல். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ இப்போ தான் வந்து முதலமைச்சர் 2 நாள் முன்னே திறந்து வச்சார். ஸோ ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா திறக்கப்பட்டுள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல். தலைவாசலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே பெரிய கால்நடை பூங்கா வந்து திறக்கப்பட்டுள்ளது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கலப்பின பசுக்களை உருவாக்கும் ஆராய்ச்சி மையம். ஸோ ஏன்னா வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் 5 லிட்டர் கறக்கக்கூடிய அந்த பசுமாடுகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம நாட்டில் வந்து அது இருக்கு இல்லைன்றதுனால கலப்பின மாடுகளை உருவாக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி மையத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அது எந்த இடம்னு பாருங்கள், சேலம் மாவட்டம் கருமந்துறை. ஸோ இந்த இடம் தான் நம்மளுக்கு முக்கியம், சேலம் மாவட்டம் கருமந்துறையில் தான் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதேபோல் இது வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல். ஸோ ரெண்டு இடத்தையும் வந்து நான் வச்சுங்க, ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். ஸோ தினமணி இந்துலேருந்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் வந்து நல்லா படிச்சுங்க. நான் வந்து PDF வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் இது பண்ணிடுறேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்க வந்து கொஞ்சம் இதுவாக இருங்க. இந்த கொஸ்டின்ஸை பற்றி மட்டும் கொஞ்சம் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். பரவாயில்ல, 100 கொஸ்டின்ஸாக எடுங்க அப்படின்னாலும் வந்து நான் 100 கொஸ்டின்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.